கடந்த 9 ஆண்டு கால அதிமுக ஆட்சியிலே திருப்திகரமான செயல்பாடுகள் இல்லாத காரணத்தினால் அங்கே இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்களும் பொதுமக்களும் மிகப்பெரிய அளவிலே அதிமுகவிலிருந்து விலகி தலைவர் தளபதி அவர்களுடைய சிறப்பான செயல்பாடுகள் காரணத்தினால் திமுகவில் தொடர்ந்து அணி அணியாக அலையலையாக இணைந்து வருகின்றனர். இன்றைய தினம் ஆன்லைன்லேயும் வாக்காளர் பதிவு தொடங்கியிருக்கின்றது. இது ஒரு மிகப்பெரிய புரட்சிகரமான நிகழ்வினை நமது தலைவர் தளபதி அவர்கள் முன்னெடுத்திருக்கின்றார்கள். தொடர்ந்து அவரை முதல்வராக்க நாங்கள் தொடர்ந்து பாடுபட்டு கொண்டிருக்கின்றோம். ஏற்கனவே தலைவர் அவர்களை சந்தித்து கழகத்திலே என்னை நான் இணைத்து கொண்டேன். இன்றைய தினம் மாவட்ட தலைவர் அவர்கள் முன்னிலையிலே எனது தந்தை கே ஏ காளியப்பன் உட்பட எங்களது உறவினர்கள் மற்றும் கட்சியிலே இருப்பவர்கள் அனைவரும் இன்றைய தினம் இணைந்திருக்கின்றார்கள். இன்னும் பலரும் கழகத்திலே இணைய அலையலையாக திரண்டு வர தயாராக இருக்கின்றார்கள். விரைவிலே அந்த நிகழ்வு மாவட்ட தலைவர் அவர்களின் தலைமையிலே தொடர்ந்து முன்னெடுத்து செல்லப்படும் என்று தெரிவித்துக் கொள்கின்றோம். என்னை கழகத்திலே இணைத்து கொண்ட தலைவர் தளபதி அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். ஆனால் கட்சி தலைமை வந்து உங்களுக்கு அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களை எதிர்த்து போட்டியிட சொன்னால் எதிர்த்து போட்டியிடுவீங்களா? தலைவருடைய முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம். தலைவர் அவர்கள் என்ன சொல்கின்றார்களோ நாங்கள் இங்கே கழகப் பணியிலே கண்டிப்பாக நாங்கள் எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் தான் தலைவர் அவர்களுடைய தலைமையில் இணைந்திருக்கின்றோம். நிச்சயமாக தலைவருடைய எண்ணோட்டங்கள் என்னவோ அதை செயல்படுத்திட நாங்கள் 100% தயாராக இருக்கின்றோம். அடுத்து தலைவர் அவர்களிடம் நாங்கள் தேதி கேட்டிருக்கின்றோம். இந்த ஒரு விழாவினை மிகப்பெரிய ஒரு நிகழ்வாக கிட்டத்தட்ட 100,000 தொண்டர்களோடு இங்கே திரட்டி செயல்பட வேண்டும், அந்த விழாவினை நடத்த வேண்டும் என்று தான் நாங்களும் ஆவலோடு இருந்தோம். இந்த கொரோனா தொற்று காரணம் கோவிட் பிரச்சனை காரணமாக அந்த நிகழ்வு சற்றே தள்ளி வைக்கப்பட்டிருக்கின்றது. தலைவர் தளபதி அவர்களுடைய ஆலோசனை கிணங்க, மாவட்ட தலைவர் அவர்களுடைய ஆலோசனை கிணங்க, இனி பகுதி வாரியாக சென்று பகுதி வாரியாக இணைப்பிலே ஈடுபட இருக்கின்றோம் என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கின்றோம்.